நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, முள்ளங்கி சட்னி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது ஈஸியாக பண்ணி முடிச்சிடலாம். கடாய் சூடானோன்னு கொஞ்சம் ஆயில் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானோன்னு ஒரு 3 வரமிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் 1 ஆட் பண்ணிக்கோங்க. ரெண்டு நிமிஷம் போல் வதக்கிக்கோங்க. கழிச்சு ஒரு 5 பல்லு பூண்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் இந்த சைஸில் இஞ்சி, அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு முள்ளங்கியை இப்படி நான் சரவி வச்சுருக்கேன், அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் போல் வதக்கிக்கோங்க. கழிச்சு நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு, தக்காளியும் நல்லா வதங்கிருச்சு. கேஸ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு 2 மினிட்ஸ் போல் சூடு ஆறினதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். கடலைப்பருப்பு உளுந்து இப்போ போட்டுக்கோங்க. அந்த கடலைப்பருப்பையும் வணக்கி வச்சுருந்த முள்ளங்கி, தக்காளி, வெங்காயம் அதெல்லாம் வந்து மிக்சியில் ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ கொஞ்சம் தேவைக்கேற்ப உப்பு ஆட் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ நம்மளோட சுவையான முள்ளங்கி சட்னி ரெடி ஆயிடுச்சு.